காவிரியில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதன் எதிரொலியாக தமிழகத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் கர்நாடக எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன வழக்கமாக தமிழ்நாட்டிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக நாள்தோறும் நானூறு பேருந்துகள் இயக்கப்படும் காவிரியில் தமிழகத்துக்கு நீர் திறக்க உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடக மாநிலத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது இதனால் தமிழகத்திலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக கர்நாடகத்துக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் ஒசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன தொடர் விடுமுறையால் பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்ததால் இருபது மாநகர பேருந்துகள் இரு மாநில எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன ஜிஜுவாடி அத்திப்பள்ளி பகுதியில் தனியார் நிறுவனங்கள் இன்று விடுமுறை அறிவித்துள்ளதால் வாகன போக்குவரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது ஒசூர் பேருந்து நிலையம் இரு மாநில பகுதி ஆகிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக கொள்ளைக்கால் சாம்ராஜ் நகர் மைசூர் உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தமிழக பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஈரோடு திருப்பூர் கோவை நகரங்களிலிருந்து சத்தியமங்கலம் வழியாக மைசூர் செல்ல வேண்டிய பேருந்துகளும் இயக்கப்படாததால் பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர் தாளவாடிக்கு செல்ல வேண்டிய தமிழக பேருந்துகள் வழக்கமாக கர்நாடக மாநிலத்தின் புளிஞ்சூர் சோதனை சாவடி வழியாக சென்று வரும் இன்று புலிகள் காப்பகத்தின் தலைமலை வனச்சாலை வழியாக தாளவாடிக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கர்நாடகத்துக்கு செல்ல வேண்டிய சரக்கு லாரிகள் பன்னாரி சோதனைச் சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன பன்னாரி ஆசனூர் தாளவாடி ஆகிய எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்